ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். சுனிதா பற்றி ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஸ்பீடாக கொஞ்ச நாளாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ரொம்பவே வந்து பர்சனலான விஷயங்கள்லாம் நம்ம சுனிதாவை பற்றி ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. அப்படி என்ன தான்ப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை உங்களுக்கு ரொம்ப தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இனி கிளம்பி வந்திருக்கேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க எவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டெலிவிஷன்ஸில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாருமே ஒரு காரில் வாங்கி வந்து அடுக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயமா இப்போ கடந்த கொஞ்ச நாளாக இருந்துகிட்டு இருக்கு. நம்மள உசைன் மணிமேகலை அக்கா கூட இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து புளியார் சுழி போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டதே நம்ம புகழன்னு தான். முதல் முதல்ல வந்து சொந்த உழைப்பால் நான் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு கார் வந்து வாங்கியிருக்கேன், முதல் கார் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணி அந்த கார் ஓட்டுற வீடியோ விலாக்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தார். அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. நம்மள ஒருத்தர் வந்து போய் ஜெயிச்சா மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த வரிசையில் இப்போ நம்மளோட விஜய் டிவி சுனிதாவும் வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? எஸ், நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு கிராஜுவலாக இருந்திருக்கு நம்ம சுனிதாவோட க்ரோத் அப்படி தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஏதோ டான்ஸ் ஷோஸ்ல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண நிலையில் அவங்களுக்கு தனுஷ் சார் கூட 3 மூவியில் நடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுலேயும் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குக் வித் கோமாளி 1 சான்ஸ் கிடச்சிது. 2, 3, 4 இப்போ 4 சீசனாக வந்து ரொம்பவே வந்து ஒரு சீனியர் கோமாளியாக எல்லாருமே வந்து வழி நடத்திக்கிட்டு ரொம்பவே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில காமெடிகளை ரொம்பவே சூப்பரான ஒரு கவுண்டன்ஸ் மூலமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் நிலையில் இப்போ நம்மளோட சுனிதாக்கா ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ட்விட்டர் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அவங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வாங்குற வந்து ஒரு லக்ஸூரியஸ் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹைப்ரிடான ஒரு லக்ஸூரியஸ் கார். அந்த காரோட மதிப்பே கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. இது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த கார் வாங்கணும் எனக்கு அதுவும் பெரிய ஒரு ட்ரீமாக இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு மற்றவங்க போகும்போது ஒரு லக்ஸூரியஸ் கார் நம்ம ஏன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியும் குழப்பமும் இருந்துச்சு. பட் இது வந்து எனக்கு நிறைய வந்து இப்போ சான்சஸ் கிடச்சிட்ருக்கு. குக்குத் கோமால் நல்லா போயிட்டுருக்கு, அடுத்தடுத்த படங்கள் நான் கமிட் ஆகிட்ருக்கோம். அப்படி இருக்கும் சமயத்தில் இதான் ரைட் டைம் டு பர்ச்சேஸ் இன்னொரு கார் வாங்க ஒரு நல்ல டைம்னு இதை தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுனிதாக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து சூப்பராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் காரோட விலையை அவங்க மென்ஷன் பண்ணல. பட் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? காரோட விலையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்காங்க. இப்போ எல்லாருமே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட இருந்து ஒருத்தவங்க போய் ஜெயிச்சா மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம திரையில பார்த்து நம்ம எல்லாரையும் சந்தோஷமாக சிரிக்க வச்சுட்டு இருந்த மாதிரி இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் போக போகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதே சந்தோஷத்தை தான் இப்போ நம்ம சுனிதாக்கா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சுனிதாக்காவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் ஸ்டார்ட் கைஸ்.